ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் ஒரு அகைன் திரும்பவும் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா கிராப் வந்து தொக்கு பண்ண போகிறேன். ஏன் வந்து நான்வெஜ் டிஷ்ஷஸ் நிறைய போடுறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து லாஸ்ட் மந்தெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடவே இல்லை, பரோட்டா செய்யணுனால ஒரு மாதம் நான்வெஜ் சாப்பிடல. ஸோ வந்து இனி வர வாரம் பார்த்தீங்கன்னா, அதனால வீக் வந்து நாங்கள் வீக்லி வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால தான் கொஞ்சம் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் நான் போட்டுட்ருக்கேன். திரும்பியும் பார்த்தீங்கன்னா, கார்த்திகைலேருந்து கார்த்திகை ஒன்று, அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்ச உடனே சஷ்டி, அந்த மாதிரி நிறைய வெஜிடேரியன் ஃபுல்லாகவே வெஜிடேரியன் ஆகிடுவோம். அதனால வந்து கொஞ்சம் நான்வெஜ் வந்து இப்போ நான் நிறைய வந்து பண்ணுறேன். அதனால நீங்களும் வந்து இன்றைக்கி நான் பண்ணுற கிராப் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த கிராப்புக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு வந்து நம்ம பார்க்கலாம். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தட்டி தான் வச்சுருக்கேன், பேஸ்ட்டு போடலை. இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் வந்து கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம வதங்க தான் போகிறோம். அப்புறம் மூணு பச்சை மிளகாய், அரை மூடி சின்ன சைஸ் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வதக்க போகிறோம். வதக்கி அரைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பேனில் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ வதங்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்கணும். மூணு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதோடையே வந்து ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயத்தோடய நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணணும். டேஸ்ட்டுக்கும் வந்து பெப்பர் காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், பெப்பர் வந்து நான் ஒரு சின்ன ஸ்பூனில் தான் போட்டேன். பெப்பர் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, போதும். நம்ம அரைக்க தானே போகிறோம் இல்லையா, பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம வந்து வதக்குறோம். திரும்பவும் குக்கிங் தான் பண்ண போகிறோம், அதனால் போதும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மூடி வந்து தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வதக்கிடுறேன். தேங்காய் வந்து நம்ம கொஞ்சம் லேசாக வதக்கி அரைச்சோன்னா வந்து அந்த டிஷ் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. பச்சையாக அரைக்கிறத விட கொஞ்சம் லேசாக வதக்கி அரைக்கணும். அதனால் ரொம்ப நேரம் வதக்க மாட்டேன், ஃபியூ மினிட்ஸ் தான் வதக்குவேன். இப்போது நண்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னும் க்ளீன் பண்ணலை நண்டு, அப்படியே வந்து முழு நண்டே வச்சுருக்கேன். ஒரு 12 நண்டு இருக்குது. இதை வந்து நம்ம முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தோன்னா நண்டு வந்து ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். அந்த உள்ளே இருக்கிற சதை பற்றெல்லாம் வந்து போயிட்டு தண்ணி ஆகிடும். அதனால் நம்ம எப்போவுமே குக்கிங் ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு தான் நம்ம நண்டு வந்து க்ளீன் பண்ணவே ஆரம்பிக்கணும். நான் இனிமேல் தான் நண்டை க்ளீன் பண்ண போகிறேன். முதல்ல இந்த இனிஷியல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நண்டு க்ளீன் பண்ண போகிறேன். போதும், இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த கடாயிலேயே, இந்த பேன்லேயே வந்து நம்ம என்னென்ன வதக்கணுமோ அதெல்லாம் அப்படியே வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் எக்ஸஸாகவே எண்ணெய் இருந்துச்சு, அதனால் அந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. நம்ம அதோடையே திரும்பியே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு என்ன தேவையோ எப்படி பண்ணணுமோ அதை பண்ணலாம். இது கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் இதை அப்படியே நம்ம வைக்கலாம். இப்போது ஏற்கனவே நம்ம வதக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் எக்ஸஸ் இருந்தது இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கடுகு அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம் நண்டுக்கு, வெறும் வந்து கருவேப்பிலை போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம்.
பொங்கிடுச்சு. இப்போ இந்த ஆனியனை சேர்த்துக்கிறோம். ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும், வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா அந்த தேங்காய், இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, வெங்காயம் அரை மூடி, தேங்காய் ஒரு பெரிய ஸ்பூன், மிளகு மூணு, பச்சை மிளகாய் ஒரு, அந்த மிளகு போட்டதில் பாதி அளவு வந்து சீரகம் போட்டிருக்கேன். இப்போ அதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்து வச்சுட்டேன். பாருங்கள், நம்ம வேணும்போது அப்புறமா கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா மேஷ் பண்ணி வச்சு தக்காளி வெங்காயம் ரெண்டுமே. இப்போ வந்து இதில் வந்து நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு, இதை கிரேவி மாதிரி வைக்கல, நான் தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான். நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், மிளகும் சேர்த்துருக்கோம், அதனால நிறைய வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரைஸ்க்கு வந்து ரசம் தான், ரசம் இந்த தொக்கு தான், அதனால் கொஞ்சம் காரமாக தான் எனக்கு தேவை. அதனால் நான் எனக்கு தேவையான நல்லா காரம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த தொக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் வதக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு நான் சிம்மில் வச்சிடுறேன், ஏன்னா இப்போ இந்த ரெண்டு இனிமேல் தான் நான் க்ளீன் பண்ணி போட போகிறேன். அதுக்குள்ளே இது வந்து குக் ஆகிட்டு இருக்கட்டும், நம்ம நண்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். நான் நண்டு க்ளீன் பண்ணுறதும் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், ஒரு நண்டு க்ளீன் பண்ணுறதை பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட தெரியாது. அதனால் நண்டு க்ளீன் பண்ணுறதை வந்து பாருங்கள், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தெரியாதவங்க பாருங்க. பாருங்க, இந்த சைடில் இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும், பாதி பாதியாக கட் பண்ணிடணும். இந்த ப்ளூவாக இருக்கிற வரைக்கும் கட் பண்ணிடலாம். நான் எப்போவுமே சிங்கில் தான் க்ளீன் பண்ணுவேன், அப்போ தான் வந்து ஃபுல்லாக ஆகாமல் வீடெல்லாம் ஸ்மெல் வராது. அப்படியே சிங்கை வந்து நம்ம வாஷ் பண்ணி விட்டுடலாம். இந்த சைடில் இருக்கிறதுலாம் பிச்சு போட்டுடணும். இந்த கால் வேண்டான்னா, பெருசாக இருந்தால் காலையும் வந்து நம்ம உடைச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கும், இதை என்ன பண்ணணும், ஓடோட சேர்த்து அப்படியே பிச்சு எடுத்துடணும். ரொம்ப ஹார்டாக இருக்கு, புது நண்டெல்லாம் நல்லா ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி பிச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். அவ்வளோதான், க்ளீன் பண்ணிட்டு இது உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடணும். வாஷ் பண்ணும் போது இப்படி பண்ணதுக்கப்புறமாவே நம்ம டேப்பில் வந்து நல்லா தண்ணியை திறந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உள்ளே இருக்கிறதுலாம் தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், நண்டு க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா நண்டுமே நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கிரேவியாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த நண்டெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். நண்டு வந்து சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும், அதனால் ரொம்ப நேரம் ஏறாவும் நண்டுமே ரெண்டுமே சேம் தான், ரொம்ப நேரம் வந்து நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் தான். இப்போ போட்டு இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராக மாறிடும் நண்டு. நான் இன்னும் உப்பு சேர்க்கல, இனிமேல் தான் தேங்காய்லாம் போட்டதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டோம்னா உப்பு ஆகுறதுக்கு லேட் ஆகும். நல்லா கிளறி விட்டாச்சு, நண்டு வந்து கொஞ்சம் குக்காயிடுச்சு இப்போவே.
சூடு இல்லை, சூடு பட்ட உடனே உங்களுக்கு வந்து குக் ஆகிடும், இப்போ ஆரம்பிச்சிடும், குக்காக ஆரம்பிச்சிடும், குக் ஆகிடாது குக்காக ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம கடைசியாக ஊற்றணும்னா அப்புறம் அந்த பேஸ்ட் வந்து அந்த காரம் அதெல்லாம் வந்து நண்டில் இறங்காது, அதனால நம்ம முன்னாடியே நண்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இந்த பேஸ்டெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்டெல்லாம் சேர்த்துக்கணும். எனக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணுங்கிறதுனால நான் வந்து தேங்காய் வந்து நிறையா போட்டிருக்கேன், அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். தொக்கு வேணான்னு நினைக்கிறவங்க வெறும் வந்து பெப்பர் மட்டும் கூட போட்டு பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காயெலாம் சேர்க்காம பெப்பர் மட்டும் தூள் பண்ணி போட்டு பெப்பர் பவுடர் போட்டு பண்ணிக்கலாம், அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். தொக்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நம்ம போட்டுக்கிறோம், இன்னும் கொஞ்சமாக போடலாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதான். இந்த நண்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும், நிறையெல்லாம் வேண்டாம். அவ்வளோதான், இந்த இதிலே வந்து நண்டு நல்லா வெந்துடும், 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும், நிறைய நேரம்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா அது தொக்குமே வந்து நல்லா திக்காயிடும். இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம், அதுக்கப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் நான் காமிப்பேன். பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றினதெல்லாம் நல்லா சுண்டி கிரேவி வந்து அப்படியே தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நண்டு கிரேவி வந்து நண்டு தொக்கு நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்க, யார் யாருக்கெல்லாம் நண்டு பிடிக்குமோ இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டியர்ஸ்.